நமக்காக வேறு யாராச்சும் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு சரியான கோவம் வரும் அதாவது என் வாழ்க்கையில் நான் முடிவு எடுத்துக்கிறேன் அது சரியாக போகுதோ தப்பாக போகுதோ அது பரவாயில்ல இன்னொருத்தனக்காக முடிவெடுக்க வேணான்னு இருக்கும்ல ஆனால் இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா மகாநதியில் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க தான் முடிவு எடுப்பாங்க விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து காவேரிக்காக இவரையோர் முடிவு எடுக்கிறார் நிவின் வந்து வெயிட் பண்ணுமா நீ அந்த நாங்கள் எங்களோடய எட்டு மூணு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ வந்து காண்ட்ராக்ட் முடிஞ்ச அப்புறம் நீ அந்த பொண்ணு கூட திருப்பி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு முதல்ல என்ன தி அதுக்கு தேவைன்னா கன்சென்ட் காவேரியுடைய கன்சென்ட் காவேரி ஒப்புதல் கொடுக்கணும் அதையே பண்ணாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்ததே ஒரு தேவையில்லாத தனம் அதனால தான் வந்து இப்போ என்ன அது பிரச்சனை மேலே பிரச்சனையாகி நிவின் வந்து இந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற பேர் வடிவின்னு வந்துட்டு அது விலகி போன நிவின் திருப்பி வந்து நான் வந்து பாசம் காட்டுறேன் ரொம்ப நல்லவனாக இருக்கேன் அப்படின்லாம் வந்து இப்போ யமுனாவை படிக்க வச்சதெல்லாம் எதுக்காகனா என்னைக்கு இருந்தாலும் திருப்பி நம்மலாம் ஒரு ஆக போகிறோம் நான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது தான் ஆனால் இந்த முடிவு கொஞ்சம் கூட வந்து காவேரியுடைய மனசை வந்து கேட்காமல் எடுத்த முடிவு அதே மாதிரி இப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே யமுனா கிட்டக்க நான் ஒன்னையும் நிவினையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு வாக்குறுதியை கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து எப்படியாச்சும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் யமுனாவை அப்படிங்கிறாங்க ஏன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம் லூஸாக நீங்கிற மாதிரி அவர் டென்ஷனாகிறார் டென்ஷன் ஆனதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு பொன்னியம்மன் கோயிலில் நான் வெயிட் பண்ணுவேன் நீங்க வரீங்க நீங்க கல்யாணம் பண்றீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஃபோன் பண்ணி நிவின் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வைத்திருக்க ஒரு பேர்டு பேர் மீக்க வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இப்போ எதுக்காக நிவினுக்காக நீங்க முடிவெடுக்கிறீங்க எடுக்கிறீங்க நிவின் மனசுல இருந்து அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதுவும் ஒரே வீட்டில் இருந்துகிட்டு அவருக்கு உங்க மேலே அன்பு இருக்குது காதல் இருக்குங்கிறத இப்போவும் வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு அக்கா மேலே காதலை வச்சுட்டு தங்கச்சியர்க்கலாம் பண்ணால் திருப்பி திருப்பி அக்காவை பார்க்கும் போது அந்த காதல் நினைவுக்கு வராதா எப்படி இவங்க வந்து அவருக்காக முடிவெடுக்கலாங்கிறது நமக்கு புரியவே இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயமும் நடந்தது இல்லாமல் இன்னொரு பக்கம் இப்போ வந்து விஜய்க்கே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தர மாதிரி அவருக்கு ஒரு முடிவை வந்து இந்த பக்கம் ராகினியும் ஆஜையும் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க வெண்ணிலாவை எப்படியாச்சும் கூட்டம் தரணும்னு முடிவு பண்ணி வெண்ணிலாவை வந்து வளவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க வட வீசி தேடி ஏதோ யமுனா விஷயத்தை ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாேருக்கும் எங்கேயோ பொன்னியம்மன் கோயிலுக்கு போகிறாங்கன்னா அங்கேயும் திறந்துட்டு வந்து என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சிக்கிட்டு இதே சமயத்தில் வேக வேகமாக வந்து வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி இப்போ விஜயுடைய மனசில் வெண்ணிலா வந்து லைட்டாக ஒரு மூலையில் இருக்காங்க இப்போ அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது வெண்ணிலா மேலே வெண்ணிலா வந்து அன்னைக்கு ஆக்சுவலாக வெளில கிளம்பி போகும்போது ஒரு அவங்க அம்மா அம்மாப்பாவை எழுந்து உங்கள் பழசெல்லாம் மறந்துட்டாங்க அதனால தான் வரல அப்படின்னு ஆகிடுச்சுன்னா இப்போ அவர் என்ன ஆகிடும் ஆயிடும் குற்றவாட்சி ஆகிடும் நம்ம வாக்குறுதி கொடுத்த பொண்ணு இப்போ திருப்பி வந்துருச்சு ஒரு ஆஷ்டிரமத்தில் கஷ்டப்பட்டு இருக்கு நம்ம போய் இப்போ வந்து எப்படி காவேரி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தோணி இவர் இந்த பக்கம் வெண்ணிலாவா காவேரியா காவேரியா வெண்ணிலாவா அப்படின்னு யோசிக்கிற நிலமைக்கு தள்ளப்படுவார் ஸோ இப்போ விஜயுடைய ஒரு இந்த ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு கொண்டு போய் அவரை விடுறதுக்கான முடிவை இந்த பக்கம் ராகினி அஜய் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தங்களாம் மாற்றி மாற்றி மற்றவங்களுக்காக முடிவுகளை எடுத்து கதையை இழுத்து தள்ளி கடைசியாக உருப்படியான விஷயங்கள் எதுவும் நடக்கிறத விட நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது கதை இப்போ சூடு பிடிக்குதுங்கிறதுனா உண்மை ஆனால் சூடு பிடிச்சி சீக்கிரம் முடிய போதா சீரியல் இல்லை இதை வச்சு இன்னும் குளறுபடிகள் அதிகம் பண்ணி குழப்பங்கள் அதிகம் பண்ணி இன்னும் ரொம்ப நாளைக்கு போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நடக்கிற கதைகளில் எது உங்களுக்கு ஒத்து வருது எந்த ஒரு கேரக்டரில் எந்த ஒரு ஸ்டோரி இல்லைன்னு உங்களுக்கு சுத்தமாக ஒத்து வரலாங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ